தனுராசி நேயர்களே, நிறைய விஷயங்கள்ல சில நேரம் நம்ம ஸ்ட்ரெஸ்டா இருந்தோம் அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் பகமை போச்சுப்போம். அவளை பத்தி பேசுறது, இவாளை பத்தி யோசிக்கிறது, இந்த மாதிரி நிறைய பகமை போச்சுப்போம். தயவு செய்து அந்த மாதிரி பண்றதை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அவ நல்ல வாழா கெட்ட வாழங்கிறதுலாம் அப்புறம்தான். ஒருத்தர் உபசரிக்கணும், ஒருத்தர் வீட்டுக்கு வர முதல்ல உபசரிக்கணும், முதல்ல அவகிட்ட நல்லா பேசணும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம முடிவு எடுத்துக்கிறத மாற்றிக்கொள்ளலாம். நம்ம தொழில் ரீதியாக பார்ட்னர்ஷிப் போட்டுருக்கோம், நான் நன்னா இருக்கேன் ஆனால் அவன் என்கிட்ட சரியா இல்லை, அப்போ அது என்ன பண்ணிக்கணும், அதுலேருந்து விலகி வர்றது ரொம்ப நல்லது. ஒரு வேளை நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் இருக்கேன் இருக்கேன்னு 10 வருஷமாக சொன்னாலும் அதில் பிரயோஜனங்கள் கிடையாது. உங்கள் தன்மையில் நீங்கள் நிலையாக நிற்கிறதுல முயற்சி எடுத்தெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறும். சில நேரங்கள் டியூயல் மைண்ட், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற பல்வேறு சிந்தனைகளை மனசில் போட்டு குழப்பின்றதெல்லாம் நிச்சயம் வெற்றி பெறாது. ஒரு அம்மா ஜாதகம் பார்க்க வரும்போது எங்கிட்ட, நான் குழந்தையுடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்தால், அந்த பொண்ணுக்கிட்ட நான் வந்து கேட்குறேம்மா என்னம்மா படிக்க போகிறேன்னு கேட்குறேன். அந்த கோலே அந்த பொண்ணுக்கு இல்லை. அந்த பொண்ணு என்ன சொல்கிறது, சரி எதாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு கொடுத்தோம். சரி எதாக இருந்தாலும் பரவாயில்லன்னா அப்போ அம்மா அப்பா சொல்கிறதையும் சரிங்கிற, என்னோட சொல்கிறதும் சரிங்கிற. இப்போ கோல்ங்கிறது மனுஷ வாழ்க்கையில் தேவை. அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றி பெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருந்து, அதே மாதிரி கண்ணால் பார்ப்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிப்பதே மெய்யின்னு சொல்லுவாள். இன்றைய தினத்தில் ஒரு சில விஷயங்களை பார்த்தாள்னா அது உண்மைங்கிறத ஊர்ஜிதப்படுத்திக்க வேண்டியதே இல்லை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிற வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, தனுராசி அன்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு.